ரமணாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட காவல்துறை குடியிருப்பில் இடுப்பளவு வெள்ளம் சூழ்ந்ததால் திறப்பு விழா காணப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. 34 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 500க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு படகு மூலம் மட்டுமே செல்ல முடியும் என காவல்துறையினரே கிண்டல் அடித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 12வது சிறப்பு காவல்படை அலுவலகம் மற்றும் அதன் காவல்துறையினர் குடியிருப்பு போன்றவை 34 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் திறப்பு விழா காணும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தபோது கடந்த வாரத்தில் பெய்த கனமழை மொத்த எதிர்பார்ப்பையும் பாழாக்கியுள்ளது. மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் புதிதாக கட்டப்பட்ட 12வது பட்டாளியின் குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்ள மழை ஓய்ந்த பிறகும் இடுப்பளவு வெள்ளநீர் வடிய மாட்டேன் என அடம் பிடித்து நிற்கிறது. எப்போது வெள்ளம் வடிந்து குடியிருப்புகளுக்கு செல்ல முடியும் என போலீசார் காத்திருக்கின்ற நிலையில் விளம்பர அரசின் நிர்வாகமோ வெள்ளநீரை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் படகில்தான் குடியிருப்புகளுக்கு செல்ல வேண்டும் என கிண்டலடிக்கும் காவல்துறையினர் உடனடியாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ளநீரை போர்க்கால அடிப்படையில் வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வெள்ளநீரை வெளியேற்றி அடுத்து மழை வந்தாலும் தண்ணீர் தேங்காத வண்ணம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து குடியிருப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என காவல்துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இல்லையென்றால் அடுத்த முறை வெள்ளம் வரும்போது ஐலேசா பாடிக்கொண்டுதான் வீட்டை விட்டு வெளியேறும் சூழல் நிலவும் என போலீசார் கவலை தெரிவிக்கின்றனர்.